பாருங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வண்டி இதோட பவர் வைஸும் அதோட பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பவர் டல்லாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்ளவுஸு, ஹெல்மெட்டு, ரைடிங் கியர் எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக போட்டு குழந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வண்டியில் கற்றுக்கிறது ஈஸியாக, இந்த வண்டியில் கற்றுக்கிறது ஈஸியாக, இதில் தான் ஈஸி. கிளச்சை க்ளோஸ் பண்ணுமா இல்லை தேவை இல்லை? கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பிகினர் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்தளவுக்கு பவரெல்லாம் அடிக்க தெரியாது. அதனால் நீங்கள் ஒன் லெக்கு கீழே வச்சு ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் காய்ஸ். காய்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான் அந்த லோ சிசியில் ஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறது, லோ சிசியில் எதனால எதுக்காக ஏன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அந்த வீடு மனை விற்கப்படும்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்குது. அந்த ஓனர்கிட்ட பேசி கஷ்டப்பட்டு அந்த ப்ராக்டிஸ் பாட்டை ஓகே பண்ணியிருக்கோம். அங்கே தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த லோ சிசியில் ஸ்டண்ட்டு பண்ணுறத யார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் இருக்க போகிறாங்கன்னா, நம்ம க்ரைம் ரைட்டர் தான் காய்ஸ் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகிறோம். க்ரைம் ரைட்டரை வச்சு தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு எல்லாத்தையும், எப்படி பண்ணணும், எதுக்காக அதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத. மெயின் திங் எதுக்கு நம்ம லோ சிசியை சூஸ் பண்ணுறோன்னா, ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த பைக் எடுத்து நீங்கள் இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் லோ சிசியில் இருக்க பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் கைஸ் அந்த பைக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நான் என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டண்ட்டு ஸ்டார்ட் பண்ணதும் அந்த லோ சிசி அந்த சுசுக்கி மேக்ஸ்ன்றதை தான் நான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அதை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கலான்ட்டு கைஸ். அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, நானே டியூக் வச்சுருக்கேன், ஆர்சி வச்சுருக்கேன், கேடிஎம் வச்சுருக்கேன், V3 வச்சுருக்கேன், நான் எதுக்கு போய் மேக்ஸ் சென்டரில் பண்ணணுன்னா அதான் கைஸ் அந்த இனிஷியல் பவரு உங்களோட அந்த ஸ்டேபிளாக இருக்குங்க கைஸ். அந்த மேக்ஸ் ஹண்ட்ரடோட பர்ஃபார்மன்ஸு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மேக்ஸ் ஹண்ட்ரட். ஏன்னா ஹேண்டிலிங்க்கு ஈஸியாக இருக்கும், அது ஒன்று தான் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் அதுக்கோசரம் மட்டும்தான் அதை சூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் எப்படிலாம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணுன்றதை க்ரைம் ரைட்டரை வச்சு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் கைஸ். கைஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா கைஸ், இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா அதை ரெகுலராக போடுங்க. ஷார்ட்ஸுக்கும் ஃபண்டு வருது, எனக்கு ஷார்ட்ஸ் ஃபண்டு வந்து எனேபிள் ஆகிருக்கு. அது எனேபிள் எப்படி ஆகுதுன்னா, 180 days கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் போடணும், அதே மாதிரி அடுத்தவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டு தான் ஷார்ட்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்களும் கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் போடுங்க. அது வந்து சேனல் மானிட்டைஸ் ஆனாலும் ஆகலைனாலும் அதில் கன்ஃபார்ம் பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கன்ஃபார்ம் வருது. ஏய் ஏன் ஓடுற? ஏய், நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிரும் கைஸ். நியர்லி 3000 வாட்சிங் ஹவர்ஸில் இருக்குது. நான் 1000 தான், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து பண்ணிவிடுங்க கைஸ். கைஸ் இந்த கிரவுண்டு தான் கைஸ் கஷ்டப்பட்டு ஓனர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இல்லாத ஏகப்படும் வசனம்லாம் பேசி கஷ்டப்பட்டு இந்த கிரவுண்டு வாங்கி நான் இந்த கிரவுண்டு தான் கைஸ். பாருங்கள் அழகாக இருக்கும் இடம். இருங்க கைஸ், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் திரும்ப வரேன் கைஸ். ஹே கைஸ், ஃபைனலி ப்ராக்டிஸ் பண்ண வந்தாச்சு கைஸ். நான் சொன்ன மிஸ் மேக்ஸ் ஹண்ட்ரட் இதுதான் கைஸ். இதில் தான் நானும் ஸ்டண்ட் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த பைக்கில் இல்லை, இது வந்து நம்ம க்ரைம் ரோடோட ஃப்ரெண்டோட பைக்கு. ஃபஸ்ட்டாக வந்தால் அதை யூஸ் பண்ணிட்டுருந்தான். இப்போது இந்த வண்டியில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்க் மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பசங்க. முன்னாடி ஃப்ரண்ட் வந்து ட்ரம்மில் தான் வரும், ஆனால் இவங்க டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி பின்னாடி ட்ரம் பிரேக் தான். இது இவங்க டொல் அடிச்சு இந்த நிலமையில் இருக்குது. சீட்டை ஒட்டி கொஞ்சம் பின்னாடி வந்தால் இருக்கும். மற்றபடி மேஜராக எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல. டே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மேஜராக எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல. கிளச்லாம் நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் சுத்தமாக மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஆயிலே இல்லைனாலும் இந்த வண்டி ஓடும். ஆனால் இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா 3000 சம்திங் டோட்டலாக ஜென்ரல் சர்வீஸ்க்காகும். இது உங்களுக்கு 500 கூட வராது. அதே மாதிரி இதோட பவர் வைஸும் அதோட பவர் வைஸ் பார்த்திங்கன்னா, இதில் பவர் டல்லாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஓவராக வண்டி பார்ப்ப போயிடுச்சுன்னா உங்களை இறக்கி விட்டு வண்டி கிளம்பிடும். அதனால் அது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ஸ்டண்ட்டு பார்ட்ஸ் இதில் மேஜராக எதுவும் கிடையாது. அதில் ஃபுல்லி கஸ்டமைஸ்டு
அப்பயுமே புதுசாக பண்ணுறவங்களால பண்ண முடியாது அதில். ஆனால் இதில் அப்படி இல்லை, இதில் யார் வேணால் பண்ணலாம், பழகினவங்க பழகாதவங்க கற்றுக்க போகிறவங்க எல்லோரும் பண்ணலாம். மற்றபடி இந்த பைக்கில் வேறு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம் கைஸ். என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பெரிய பைக் எடுத்து கஷ்டப்படுறதுக்கு போயிடலாம், இது ஒரு 20 டைம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அது 20 டைம் இல்லை, 2 டைம் வந்துச்சுனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அலுமினியம், ஏதாவது ஒன்று உடஞ்சி உங்களுக்கு பெரிய செலவாக வச்சிடும். ஆனால் இந்த பைக்கில் அப்படி கிடையாது, நீங்கள் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் கைஸ். அதனால் இந்த மாதிரி ஒரு பைக் கிடைச்சாலும் பாருங்கள். நிறையா பேர் கேட்டால் இது என்னென்னா, லோ சிசியில் நான் ஸ்டண்ட் பண்ணும், அதுக்கு என்ன பைக்கு பெட்டராக இருக்கும், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ கைஸ். லோ சிசி பைக்கு எந்த பைக்காக இருந்தாலும் சரி, இதுன்னு இல்லை, எல்லா பைக்லேயும் லோ சிசியாக இருந்தால் நீங்கள் வாங்க, நாங்கள் கூட இருந்து சொல்லித்தருவோம், 1-to-1 சொல்லித்தருவோம். சண்டேஸில் சீனாயங்கப்பட்டியில் இருப்போம். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் எப்பயுமே அவைலபிளாக தான் இருப்பேன், நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணலாம், இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வீடியோ கொடுப்பாங்களா, இப்போ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறது நம்ம கிரைம் ரைட்டர் தான். அவர் பார்த்திங்கன்னா கிட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு பாருங்க, சரக்குன்னு மாஸ்க்கை போட்டான் பாருங்க. இதுதான் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், இதுதான் டிசிப்ளின்றது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கவராக இருக்கார், நீ பேடு, க்ளவுஸு, ஹெல்மெட்டு, ரைடிங்கரு எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக போட்டு குழந்த மாதிரி உட்காந்துருக்காரு. இவரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவே எடுக்க போகிறோம். வாங்க க்ரைம் ரைட்டர், வாங்க போகலாம். என்ன அழகாக இருக்கீங்க, ஹெல்மெட்லாம் போட்டு. ஏப்பா சரி, இப்போது நீங்கள் கொஞ்சம் வயசில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஜனங்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஓப்பன் பண்ணுங்கள், வெக்கப்படாதீங்க. ஆனால் ஓப்பன் பண்ணுறா, ஓப்பன் பண்ணுறா வாடா. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன், அதை மட்டும் பதில் சொல்லு, அப்போ தான் லைவாக இருக்கும், உங்களுக்கு புரியும். இப்போ எதனால் இந்த வண்டியில் கற்றுக்குறவங்களுக்கு, இப்போது நீயே சொல்லு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில், இந்த வண்டியில் கற்றுக்கிறது ஈஸியாக, இந்த வண்டியில் கற்றுக்கிறது ஈஸியா? இதில் தான் ஈஸி. ஏன் ஏன் அப்படி? சரி, கீழே வந்தால் அடிப்படாது, பவர் கம்மியாக இருக்கும், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். வேறு இதில் என்ன ப்ளஸ் இருக்குது இதில்? கொஞ்சம் சத்தமாக சொன்னால் தான் கேட்கும், கற்றுக்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 3 வருஷமா? எந்தெந்த பைக்கில் பண்ணியிருக்கீங்க? இதில் தானா? நீங்களுமா? என்ன மாதிரியா? ஹாய், நான் இதை தான் கற்றுக்கிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, அப்போது இப்போ என்ன பண்ணுறீங்க, எந்த வண்டியில் பண்ணுறீங்க? இல்லை உங்களோட ஓன் பைக்கு? ஓ பரவாயில்லையா, அது அந்த வண்டி எங்கே, அந்த வண்டி எங்கே, அந்த வண்டி? சரி விடுங்க, அடுத்த வீடியோ அதில் பார்ப்போம். உங்கள் பைக்கோட ரிவ்யூ எடுத்து காமிக்கலாம் இருக்கும். சரி, இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இதில் வீலிங் எப்படி பண்ணுறதுன்னு சும்மா அப்படியே அப்படியே ஓரலாக சொல்லுங்களேன். ஆ ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி பேசிக்காக என்ன பண்ணணும் வீலிங்க்கு? பிரேக் செக் பண்ணிக்கணும். ஆ ஆ, பிரேக் லெவல் இன்னொருத்தான் அழுத்தி காமிச்சிருங்க. ஆ ஆ, ஸ்டார்ட் பண்ணணும். ஆ அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணிடுங்க, கேட்க மாட்டேங்குது. ஆ கிளச் என்ன? ரெண்டு ஃபிங்கரில் கிளச்சு யூஸ். ஆ ரெண்டு ரெண்டு ஃபிங்கரில் ஸ்டேரிங். ஆ கிளச் பிடிச்சிக்கணும். ஆ இல்லை அப்படியே சொல்லிடுங்க, ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, அப்புறமா நீங்கள் அப்படியே பண்ணிடுங்க. பிரேக் பம்ப் பண்ணிவிட்டு ஆ த்ராட்டில் கொடுத்து கிளச் ரிலீஸ் பண்ணி இழுத்தா வண்டி வீலி ஆகிடும். ஆ பிரேக்கிங் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, இப்போ பவரில் வேண்டாம், எனக்கு நின்ற இடத்துல வண்டி தூக்குன்னா என்ன பண்ணணும்? எப்படி பிரேக் பண்ணி? ஆ பிரேக் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டு ஆ கிளச்சு க்ளோஸ் பண்ணி இழுத்துட்டு அப்புறமா கிளச் ரிலீஸ் பண்ணிட்டா நின்ற இடத்துல வண்டி வண்டி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் ஓவராக ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறோம்? பின்னாடி பிரேக் அழுத்துனா வண்டி இறங்கிக்கும். கைஸ் இப்போ இவ்வளோ நேரம் வாயிலே வட சுட்டுருந்தோம், இப்போ க்ரைம் ரைட்டர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. நம்ம வந்து கோப்ரோங்கிறதுனால அப்படியே லைவாக ஷூட் பண்ணலாம், நம்மளும் அவர் கூட போய் க்ரைம் ரைட்டர் அழுத்துங்க போட்டு, ஸ்டாப்பிங் பண்ண முடிஞ்சாலும் சரி, வீலிங் பண்ண முடிஞ்சாலும் சரி, எதனால பண்ணுங்கள், கோப்ரோ இருக்க கவர் ஆயிரும். ஆ போகலாம். பாருங்க கைஸ், அடித்து நொறுக்கிறாங்க கைஸ், சைட்லேயே இருக்க வண்டி, அதுக்கு மேலே வழியில்ல. அப்பா ஏய்
கைஸ் இப்போ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணுறாரு நான் சொல்கிறேன். அதுதுங்க கிரைம் இருங்க கைஸ், ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட். ஆ கைஸ் பாருங்கள், ஒரு பம்ப்பு பம்ப் பண்ணிட்டு கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து த்ராட்டில். சாரி நானே உளறேன், இருக்க கிளியராக சொல்கிறேன். அவன் என்ன பண்ணாலும் எனக்கே புரிய மாட்டேங்குது கைஸ், எப்படி தான் தடி போகுதுன்னு தெரியல. கிளச்சு க்ளோஸு செகண்ட் கியரு, ஒரு பம்ப் பண்ணி த்ராட் கொடுத்து வண்டி ஏற்றிட்டான். ஏற்றதுக்கப்புறம் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரேக் பண்ணுறாங்க கைஸ். நான் தெளிவாக பார்த்துட்டேன், நான் தான் உங்களுக்கு அப்படியே காட்டி கொடுக்குறேன் என்ன நான் பண்ணுறேன்னு, கவலைப்படாதீங்க. க்ரைம் அருமையாக பண்ணுறீங்க, அதே பண்ணி பண்ணுங்கள். ஆ இருங்க கைஸ், கிட்ட போய் காட்டுறேன். பாருங்க கைஸ் பாருங்க கைஸ் என்னம்மா பிரேக் பண்ணுறாரு. வேற மாதிரி வேற மாதிரி ஓடு டொல்லு வேற மாதிரி வேற மாதிரி. க்ரைமே லைட்டாக ஹைட்டு தூக்குங்க. உதிக்குதா போக மாட்டேங்குது கிளச்சு கம்ப்ளைண்டோ போவோம். நீங்க எப்படி வேணா போங்க போலாம். கைஸ் அந்த ரன்னிங்கில் தூக்குறது மட்டும் நீங்கள் அவருக்கு டிஎம் பண்ணி கேட்டுருங்க, அந்த ரன்னிங்கில் தூக்குறது நானே இன்னும் கண்டுபிடிக்க முடியல கைஸ், அந்தளவுக்கு பண்ணுறான். அதை என்னால் பார்க்கக்கூட முடியல, அந்தளவுக்கு அவன் வேகமாக போகிறான். கைஸ் க்ரைம் ரைடரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு. இங்கே வீலியில் எனக்கு தெரிஞ்சு கைஸ் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கான் வீலிங்லேயே பைபாஸில். அப்படி இருந்தவனே நான் கஷ்டப்பட்டு பேசி கீசி அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா அப்படி இப்படின்னு சொல்லி பைபாஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதரா யாரையும் அந்த மாதிரி சொல்லி அவனை கஷ்டப்பட்டு ப்ரொஃபஷனலாக கன்வெர்ட் பண்ணி இப்போது அடித்து நோத்திட்டுருக்காங்க கைஸ் சரியான பெர்ஃபார்மன்ஸு. இப்போ ஆஃப் வேர்ல்டு சர்க்கிள் வரைக்கும் வந்துட்டான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவன் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடிப்பான் கைஸ். பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான். ஓகே க்ரைம் இருங்க க்ரைம், இப்போ அப்படியே ஸ்டாப்பி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஸ்டாப்பி சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ ஸ்டாப்பிங் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த லோ சிசி பைக்கில் டிஸ்க் ஆல்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு? 5000 ஆச்சா? அவ்வளோ ஆகுமா? ஓ 4 வந்து பல்சர் 150 தான். ஓகே டயர் ரிம் கேலிபர் அப்புறம் ஓசு மேலே 5000 ஆச்சு. சரி இப்போது யாராவது பசங்க யாராவது இந்த மாதிரி டிஸ்க் ஆல்டர் பண்ணால் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா, பண்ணி கொடுப்பீங்களா? சரி எங்களுக்கு ஒரு சார் கம்மியாக பண்ணி தருவீங்களா? 4-5. ஓ நோ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. சரி இப்போது ஸ்டாப்பி சொல்லுங்கள் எப்படி அப்படின்ட்டு, எப்படி பண்ணு மட்டும் சொல்லுங்கள். 42-30 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆ லிவர் வந்து பொறுமையாக ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்ல வெயிட் கொடுத்து எந்திரிங்க. கிளட்ச் க்ளோஸ் பண்ணுமா இல்ல தேவல? கிளட்ச் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லா லாக் பண்ணிட்டு வெயிட் கொடுக்கல ஸ்டாப் ஆயிடும். ஹைட் ஏறனா லிவர் ரிலீஸ் பிரேக் ரிலீஸ் பண்ணிரலாம். ரிலீஸ் பண்ண இறங்கிரும் ரொம்ப பொறுமையா ஹோல்ட் பண்ணிட்டு. சரி 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 சரி, இப்ப அத அப்படியே பண்ணி காட்டுறீங்களா? நான் அப்படியே பாக்கட்டுமா? வாங்க ரெண்டு. ஆ ஒன்னு பிரச்சனை இல்ல, ரெண்டு டே ஃபர்ஸ்ட் டைல் விடுவீங்களா? இல்லை சும்மா ஜாலியாக தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அது அவங்களுக்கு புரிஞ்சால் போகுதுன்றதுக்கோசரம் அப்படியே லைவாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சிங்க. இல்லைனா எடிட் பண்ணி போடலாம், அவங்களுக்கு தெரியட்டும் அதுக்கு தான். ஓ வாவ், நம்மளே ஓவராக பில்டப் பண்ணக்கூடாது, கண்டுபிடிச்சிடுவாங்க அப்புறம். ஓகே ஓகே இப்போ பண்ணுங்க ஸ்டாப்பி. வாவ்
கைஸ் டாபிக் சூப்பர் ஆகுது கைஸ். கிரைம் அப்படியே ஒரு பேசிக் சர்க்கிள் போடுங்க கைஸ். இப்போ நீங்கள் பவர் வீலிங் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த சர்க்கிள் தான் கைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒன் லெக் ட்ராக் பண்ணி சர்க்கிள் பண்ணும், சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் ரெண்டு காலையும் மேலே வச்சு சர்க்கிள் பண்ணும். அந்த சர்க்கிளையும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பின்னாடி 12 bar காலை வச்சு நம்ம சர்க்கிள் பண்ணணும் கைஸ். நாங்கள் பின்னாடி அந்த ஸ்டாப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டாப்பரில் காலை வச்சு சர்க்கிள் பண்ணும். இது எல்லாமே இந்த ஸ்கில்ல தான் கைஸ் வரும். இப்போ எல்லாம் ஓகே. இப்போ பிகினர் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்தளவுக்கு பவரெல்லாம் அடிக்க தெரியாது. அதனால் நீங்கள் ஒன் லெக்கு கீழே வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பக்கம் ஆ வீலி எப்படி ஃபஸ்ட்டு வண்டியை மேலே ஏற்றுறது அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஆ ரைட் கால் இறக்கக்கூடாது. ஓ பிரேக் கால் பிரேக்கில் தான் இருக்கணும். ஆ அதில் இருக்கணும், ரைட் கால் பிரேக்கில் இருக்கணும். லெஃப்ட் காலை மட்டும் கீழே வச்சுக்கணும். ஆ கீழே வச்சு வீலி பண்ணும்போது லெஃப்ட் காலை தரச்சிட்டே வேணும். தூக்குனீங்கன்னா வண்டி வாப்பிங். அது எதுக்காக தரைக்கிறோம்? அது வந்து பேலன்ஸ் கிடைக்கணும். ஓ வண்டி கிண்டி ஆடினா காலை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆ சரி சரி. ஓ எதாவது ஒன்றும் மிஸ் ஆனால் வண்டி விட்டு இறங்கிக்கலாம். ஆ சரி சரி, கீழே வச்சுக்கலாம். சரி சரி, இப்போ அப்படியே பண்ணி காட்டுறீங்களா? நான் அப்படியே பார்த்துக்கிறேன். ஆ கைஸ் இப்படி நான் இங்கே ஒரு காலை வச்சு பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லா ஈஸியாக வண்டி மேலேயும் ஏறும், அதே மாதிரி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை கைஸ், சிம்பிளாக சொல்கிற பாருங்கள். கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் கியரு, ஒரு காலை பிரேக்கில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வண்டி ஹைட் ஏறும்போது பிரேக் பண்ணுற மாதிரி இதாக பாருங்கள், பிரேக் பண்ண டேப் பண்ணுறாரு பாருங்கள். ஆ டேப் பண்ணக்குள்ள தான் வண்டி ஹைட் ஏறிச்சுன்னா அப்படியே இறங்கிக்கோங்க கைஸ். இதுதான் ஷார்ப்பு பிகினியர்ஸ்க்கான ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா கிளச்சை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க, போட்டு பிரேக்கில் காலை ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு காலை கீழே தரச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வீலிங் அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். வண்டி எது சப்போஸ் ஆடிச்சுன்னா காலை வச்சு ஆட்டிக்கிட்டி வண்டி நேராக கொண்டு போயிடலாம். அங்கே பாருங்கள் கைஸ், அழகாக போகிறான் பாருங்கள். இதுதான் விஷயம். ஸ்டாப்பையும் அதே மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி கிளச்சை க்ளோஸ் பண்ணுங்கள். 30-40 வந்துட்டு டிஸ்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். மேக்ஸ் ஹண்ட்ரடில் டிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆல்டர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஆஃப் ஹோல்டு அப்படி இப்படின்னு சொல்லி சர்க்கிள் போடலாம். ஆ எனக்கு புரியல. ஆ சரி சரி. ஓ இப்போ ஒரு காலை தரைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு காட்ட போகிறீங்க. ஆ ஓ எப்படி மிஸ் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கைஸ். இப்போ வீலி பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆனால் அது என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி ரெஸ்க்யூ பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதான் இப்படி தான், இப்படி தட்டி 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 ஜம்ப் போட்டுக்கிட்டு அப்படியே இறங்கிக்க வேண்டியதான் வேறு மாதிரி. அந்த கால் நம்ம கீழே இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி கைஸ். சைடில் அந்த ஃபுட் ரெஸ்ட்டு கணக்காக அதை பாருங்கள், இந்த மாதிரி தட்டி அப்படியே வண்டி பிடிச்சி இறங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ஆர்சியில் தட்டினீங்கன்னா மினிமம் ஒரு 2000 செலவு கண்டிப்பாக ஆகும். இதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சுற்றி வச்சு ரெண்டு தட்டி தட்டி பெண்டு எடுத்துகிட்டு அடுத்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வண்டி விட்டுட்டு இறங்கிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதே மாதிரி நம்ம 1000 தான் நம்ம சஜஷன் சொன்னாலும் 1-to-1 சொல்லித்தர மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நான் ட்ரை பண்ண எனக்கு செட் ஆகலை, நீங்கள் தான் சொல்லித்தரணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கோம். க்ரைம் ரைட்டர் கூட தான் சொல்லித்தராரு, 1-to-1 தான் சொல்லித்தருவோம். சண்டேஸில் சொல்லித்தருவோம், சண்டேஸ் காலையில் ஒரு 3 hours இருக்கும் கிளாஸு, மந்த்லி 4 Sunday கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். மேலே ஏதாவது ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் இருக்குது, எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டால் ஆன்லைனில் தான் இருப்பேன். க்ரைமிங் வாங்க வாங்க, உங்களை தான் வாங்க. க்ரைம் இப்போ அவ்வளோதான். இப்போ மேக்ஸ் ஹண்ட்ரடில் இது தான் பண்ண முடியுமா இல்லை என்ன, நிறையா தான் பண்ணலாமா? நிறையா பண்ணலாம். ஹை சேர் ஹை டவர் அதெல்லாம் பண்ண முடியாது, ஹேண்ட் பிரேக் இருந்தால் தான் பண்ண முடியும். இதில் பின்னாடி டிஸ்க் ஆல்டர் பண்ண முடியுமா? பண்ணலாமா கைஸ்? அதே மாதிரி பைக்குக்கான எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்னாலும் நம்ம க்ரைம் ரைடர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அடிச்சு நவுத்தி தந்துடுவார். அதுக்கப்புறம் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? சிரிக்காதீங்க, ஜாலியாக இருக்கீங்க. பண்ண மாட்டேன், கட் பண்ணிடுறவா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எத்தனை 3 வருஷமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது அடியெலாம் பட்டிருக்கா? லெஃப்ட் ஹேண்டு? ஆ அப்புறம் ஷோல்டரா? ஆ ரெண்டு லெக்குமே. எப்படி இதெல்லாம் எப்படி அடிபட்டுச்சு? சேஃப்டிலாம் நீங்கள் போட்டது இல்லையா? டேய் அதெல்லாம் வேணாண்டா, டேய் கண்டுபிடிச்சிடானுங்கடா. அப்போலாம் அவங்ககிட்ட சேஃப்டி கயிறுச்சு இல்லையா?
ஏன் ஐயோ சேஃப்டி கேஸ் வாங்கியிருந்தா அவன் அடிபட்டிருக்காது இல்லை வேற ஒருத்தர் வாங்கிட்டு மே காட்டி கொடுத்துட்டே இருக்காதரா சரியா இப்போ இப்போ நீ இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் வந்து கேட்டால் சொல்லி தருவீங்களா ஒன் டு ஒன் சொல்லி தருவீங்களா எந்த பைக் வந்தாலும் பரவாயில்ல பிரேக்கிங் ஃபுல்லாக பக்காவை கற்றுக் கொடுத்துருவீங்க ஓகே சரி யாராக வந்தால் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறேன் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் த வீடியோ சரி காய்ஸ் அவ்வளோதாங்க காய்ஸ் வீடியோ என் பண்ணிக்கலாம் காய்ஸ் இந்த காய்ஸ் இந்த ஸ்பாட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு பர்மிஷன் கேட்டு லேண்ட் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு தான் இது இந்த ஃப்ளாட்டில் கஷ்டப்பட்டு கேட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இடம் வாங்கிட்டோம் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி நாங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் சேஃப்டி கேஸோடு தான் பண்ணுறோம் எதையும் நாங்கள் உடைக்க மாட்டோம் சப்போஸ் உடச்சா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு இடத்த வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டவனும் அடி வாங்கியிருக்கான் நானும் அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் அடிப்பட வேண்டாம் அதனால் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கைஸ் அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட என் வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ் எப்பயும் சொல்கிறது தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் என் வீடியோ இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் டூ இட் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் சீ யூ லேட்டர் கைஸ் பாய்